வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிள்ளை தமிழ் இலக்கியம் குறித்தும், அதில் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழிலிருந்து சில பாடல்களையும் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, முதல்ல பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது, பெரியவங்களை ஒரு குழந்தை மாதிரி பாவித்து எழுதக்கூடிய சிற்றிலக்கிய வகை தான் பிள்ளைத்தமிழ். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதை பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. குழவி மறுங்கிடும் கிழவதாகுன்ற தொல்காப்பியரே வந்து இதில் சுட்டி காட்டியிருக்காரு. குழந்தையினுடைய 3 முதலாக பாடப்படக்கூடியதாக இந்த பிள்ளைத்தமிழ் அமைஞ்சிருக்கு. இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு 2 வகையாக சொல்லுவாங்க. 10 வகை பருவங்களை கொண்டு பாடக்கூடியதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காப்பு அதில் ஆரம்பித்து 10 பருவங்களாக ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் சொல்லுவாங்க. இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிள்ளைத்தமிழ் நூல் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். இதனை இயற்றியவர் குமரகுருபரர். அதாவது, மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையை பாட்டுட தலைவியாக கொண்டு குமரகுருபரர் எழுதின நூல் தான் இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். இது 17 நூற்றாண்டை சார்ந்த நூல். பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய திருவைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஊரில் சண்முக சிகாமணி என்கிற கவிராயர், சிவகாமி அம்மையார் இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் குமரகுருபரர். இவர் எழுதின பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னே சொல்லணும். இந்த நூலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, இது விநாயகர் வணக்கத்தோடு இந்த நூல் தொடங்குது. அதுக்கப்புறம் காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர் கடவுள், முருகக் கடவுள், பிரம்மதேவர், தேவேந்திரன், திருமகள், கலைமகள், துர்கை, சந்த மாதர்கள், 33 இவங்கள்லாம் வந்து பாட்டுடைய தலைவியாகி மீனாட்சி அம்மனி காத்தொருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாட்டு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தால், செங்கீரை இந்த மாதிரி பல பருவங்களை கொண்டதாகவும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இதில் மொத்தம் 102 பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த நூலை இயற்றிய குமரகுருபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிவத்துண்டில் ரொம்ப சிறப்பாக விளங்கிய ஒருவர். சின்ன வயசுலேயே வந்து முருகனுடைய அருள் பெற்றவர். இவர் பிறந்து 5 வரைக்கும் பேசவே இல்லை. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்து போய் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டியிருக்காங்க. இறைவனுடைய அருளால் தான் இவருக்கு பேசக்கூடிய அந்த பெரும் பேர் கிடைக்குது. அதுக்கப்புறம் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கிய குமரகுருபரை முருகனுக்கு காணிக்கையாக கந்தர் கழிவெண்பா என்கிற பாமாலியை ஏற்றி பாடுறார். அதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய கனவுல வந்த முருகப்பெருமான், நீ குருபரன் ஆகுக அப்படின்னு அவரே வந்து சொன்னதுனால இவர் குமரகுருபரர் என்று பின்னால் அழைக்கப்படுறார். இவர் எழுதின அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை, மதுரை கலமகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர சீட்கோவை, சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை, பண்டார மும்மணி கோவை, காசிக்காண்டம், சகலகலா வள்ளி மாலை, இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. அதனால் இவருக்கு சிற்றிலக்கிய வேந்து என்கிற ஒரு சிறப்பு பெயரும் கிடைக்குது. சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாட்டு இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் வருகை பருவத்திலிருந்து ஒரு 5 பாடல்களை பார்க்க போகிறோம். அதாவது, குழந்தை வருக, அதாவது வா பா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதாக வரக்கூடிய பாட்டு. இங்கே மீனாட்சி அம்மை அழைப்பதாக குமரகுருபரர் இந்த 5 பாடல்கள் இயற்றியிருக்கார். அதில் முதல் பாட்டுடைய பொருள் பாருங்கள். முதல்ல மீனாட்சி அம்மனுடைய அந்த திருப்பாதங்களை பற்றி பாடுறாரு. அதாவது, மீனாட்சி அம்மை குழந்தையாக பாவித்து பாடும்போது மீனாட்சி அம்மை என்கிற குழந்தை இப்போது கிட்ட வரணும், அதனால் அழைக்கிறாரு. அப்படி வரக்கூடிய அந்த பாதமானது எப்படி இருக்குன்னா, அழகிய சிலம்பு அணிந்த ஒரு பாதமாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கிங்கிணிகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஒளி எழுப்பி கொண்டு வருகிறது. அந்த சிவந்த அழகான அந்த பாதத்திலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுறார். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை மீனாட்சி அம்மை என்கிற அந்த குழந்தையினுடைய பாதத்தில் பூசி இருக்கக்கூடிய அந்த செம்பஞ்சு குழம்பு இருக்கு இல்லையா, அது நடந்து வரும்போது தரையெல்லாம் அப்படியே வந்து தழும்பு போல பதியுதான். அந்த செம்பஞ்சு குழம்பு பூசிய அந்த பாதத்தினுடைய அந்த தழும்பு கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த அடையாளம் எப்படி இருக்கா, அரம்பியர்கள்லாம் சூடியிருக்கக்கூடிய
இளம் பிறையை போன்றும், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய இளம்பிறையை போன்றும் அது தோற்றம் தந்தது. அதாவது பெண்கள்லாம் வந்து இளம்பிறை போன்ற அணிகலன்களை அணிவாங்க. அதே மாதிரி சிவபெருமானும் தன்னுடைய தலையிலே இளம்பிறையை அணிஞ்சிருக்கார். அந்த இளம்பிறை போல இருக்கான் அந்த பாதத்தினுடைய சுவடு. ஏன்னா செம்பஞ்சு குழம்பு காலில் பூசி இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, இப்போல்லாம் நம்ம கிருஷ்ணர் பாதம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது அந்த அடையாளம் வந்து அவ்வளவு அழகாக தோற்றம் அளிக்கிறது என்று பாடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பை அணிந்து கொண்டு அந்த பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தினாலோ அல்லது இந்த குழந்தை நடந்து வருகிற அந்த இள நடையை பார்த்தோ பின்னாடியே வந்து நிறைய தேவதைகள்லாம் பின்தொடர்ந்து வராங்க. அவர்களோடு சேர்ந்து ஒரு அன்னப்பறவையும், அழகான சிறகுகளுடைய அன்னப்பறவையும் பின்தொடர்ந்து வருகிறது அப்படின்னு பாடுறார். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மையே, நீங்கள் வரும்போது உங்கள் இடையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மணிமேகலை என்கிற அணிகலன் ஒழித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனமாகிய தாமரை மலர் அதிலிருந்து அற்புதமான தமிழ் மனம் கமழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூடல் நகரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் எல்லாம் உங்களுடைய பெருமை பேசுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்கோயில்களில் எல்லாம் வீற்றிருக்கக்கூடிய அழகிய மலர்கொம்பு போன்றவளே மீனாட்சி அம்மையே, வருக வருக அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் கற்பக காடு போல கடம்ப வனத்தில் நிறைந்து விலகுகின்ற கயற்கண் அம்மையே, கையெல்லாம் மீன் போன்ற கண்களுடைய அம்மையே, வருக வருக என்று மீனாட்சி அம்மையை குமரகுருபரர் வரவேற்கிறார். அதே நேரத்தில் இந்த இடத்துல லக்ஷ்மி தேவியும் கலைமகளையும் வந்து நினைவுபடுத்தி பாடுறாரு. அதாவது ஆழமான திருப்பார் கடல் இருக்கு இல்லையா, அந்த திருப்பார் கடலிலே பிறந்தவர்கள் தான் லக்ஷ்மியும் கலைமகளும் அப்படின்னு பாடுறார். இந்த திருப்பார் கடல் என்கிற வயிறில் வருத்தி பிறர்க்கரிய கூந்தலையுடைய லக்ஷ்மியும், இளமை சொரியும் தமிழ் மொழி கடலின் நூலாகிய துறையில் மூழ்கும் மெல்லிய நடையுடைய கூந்தலை கொண்ட பெண் யானையாகிய கலைமகளும், வண்டுகள் பொருந்தும் தாமரை மலராகிய வீட்டில் புகுந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இந்த திருப்பார் கடலில் தான் வந்து லட்சுமி தேவி பிறந்தாள். அது மட்டும் கிடையாது, தமிழ் கடல் என்று சொல்லக்கூடியவள் கலைமகள். அவளுடைய தமிழை வந்து கடல் அப்படின்னு ஒப்பிடுறாரு. அந்த கடலுக்கு துறை போன்று அமைந்ததுன்னா நூல்கள். அந்த நூலாகிய துறையில் அழகாக மூழ்கி எழுந்து நடந்து வரக்கூடிய அற்புதமான கூந்தலையுடைய ஒரு பெண் யானையை போன்றவள் கலைமகள். அவள் வந்து வண்டுகள் பொருந்தக்கூடிய தாமரை மலராகிய அந்த வீட்டில் புகுந்திருந்தனர். அதாவது இந்த தெய்வங்கள்லாம் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலர் பார்த்தோன்னா தாமரை மலர். லக்ஷ்மி தேவியும் கலைமகளும் தாமரை பூவில் உறைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க புலவர்கள்லாம். அப்படி அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றி குமரகுருபரர் பாடுகிறார். இது ரெண்டாவது பாட்டில் வரக்கூடிய செய்தி. அடுத்து இன்னும் தொடர்ந்து சொல்கிறாரு. மதுரையில் எழுந்தருளிக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை மயில் போன்ற தோற்றத்தை உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது சிவமனம் கமழக்கூடிய தொண்டர்களுடைய மனமாகிய மதியாகிய மலர்பூந்தடாகம் என்னும் கோயிலில் குடிபுகுந்துள்ள மாணிக்க வள்ளியே அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிவனுடைய அந்த வாசம் நிறைந்திருக்கக்கூடிய சிவத்தொண்டு புரியக்கூருடைய மனதிலேயே சிவபெருமானை பொன் நீடித்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த மனமானது தொண்டருடைய மனமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட அந்த மனம் கமழக்கூடிய மதியாகிய மலர்பூந்தடாகத்தில், அதாவது அவங்களுடைய மனசுக்குள்ள கோயில் அமைத்திருக்கிறார்கள். அந்த சிவ தொண்டருடைய மனமெனும் கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய மாணிக்க வள்ளியே அப்படின்னு பாடுறார். அது மட்டும் இல்லாமல் வில்லை பிடித்திருக்கக்கூடிய மன்மதன், பிறை போன்ற நெற்றியுடைய தன் மனைவியாகிய ரதியுடன் பல வகையான பழைய வடிவங்களை தாங்கி போர் புரிவதற்கு எடுத்திருக்கும் பல விற்களை போல ஒரு ஓமையை இங்கு சொல்கிறார். அதாவது மன்மதன், காதல் கடவுளான மன்மதன் தன்னுடைய துணையாகிய ரதியோடு அவன் போர் புரிவான், பலவிதமான வில்களை கொண்டு பலவிதமாக போர் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது எதுக்கு இங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய உச்சியை எட்டி பூங்கொத்துடன் தலையை வணங்கி நிற்கின்ற கரும்பாகி இனிய காடுகளையுடைய மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தோகை மயில் போன்றவள். அதாவது மன்மதனுடைய அம்பு என்ன அம்பு பார்த்தோன்னா, கரும்பை வில்லாக வளைத்து அம்பாக விடக்கூடியவன். அதனால் அந்த அற்புதமான கரும்பு மன்மதனுடைய கையிலே இருக்கக்கூடிய கரும்பை
போன்று இங்கே அற்புதமான கரும்புகள் எல்லாம் விளைந்திருக்கிறது. எங்கன்னா அந்த மதுரையில். அது எப்படி இருக்கான் பாருங்கள், ஆகாய உச்சியை எட்டி பூங்கொத்துடன் இருக்கிற ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற கரும்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அதனுடைய பூங்கொத்து அழகாக மிக பிரம்மாண்டமாக தோற்றமளிக்கிறது. அப்படிப்பட்ட கரும்பை காடாக இங்கே பார்க்கலாம். நீங்கள் வெறும் கரும்பு தோட்டம் கிடையாது, இங்கே ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்கும். அப்படி கரும்பு காடாகிய, ஏன்னா கரும்புன்றது இனிமைக்கு ஒப்பாக சொல்லக்கூடியது. அதனால் இனிமை நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையே வருக வருக என்று குமரகுருபரர் அழைக்கிறார். இந்த பாட்டில் ஒரு அற்புதமான செய்தி அவர் சொல்கிறார். லக்ஷ்மி தேவியும் கலைமகளும் அழகான தாமரை பூக்களில் குடியிருக்கிறார்கள். ஆனால் நீ சிவமணம் கமழக்கூடிய தொண்டருடைய மனதிலே குடிகொண்டிருக்கிறாய். அதாவது சிவ தொண்டர்களுடைய மனமாகிய பூவிலே குடிகொண்டிருக்கிறாய். அவங்களாம் சாதாரண பூக்களில் தாம்மா குடிகொண்டிருக்காங்க. நீ சிவமணம் கமழக்கூடிய பக்தருடைய மனசிலே குடிகொண்டிருக்கிறாய், மனம் என்கிற தாமரை பூவிலே குடிகொண்டிருக்கிறாய் அப்படின்னு பாடுறார். அடுத்ததாக மூன்றாவது பாடலில் மருதநலத்து சோலைகளுடைய சிறப்பை பாடுறார். அங்கே இருக்கக்கூடிய பலா மரங்கள்லாம் எப்படி இருக்கான், ரொம்ப அற்புதமான பலாப்பழங்களை அங்கே உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி இருக்கான், முயற்கரை போன்ற இளம் சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த இளம் சந்திரனை போன்று திரண்டு இருக்கின்றன அந்த பலாப்பழங்கள். அந்த பலாப்பழத்துடைய முற்களும் நிறைந்திருக்கிறது. அது பார்க்குறதுக்கு ஒரு குடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பக்கத்திலே பார்த்திங்கன்னா மூன்று பக்கத்திலும் குலை தள்ளி இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் அங்கே காட்சி தருகின்றன. அப்படியே புடைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த தேங்காய்கள் எல்லாம். அப்படி இளநீரை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய தேங்காய்கள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இருளடைந்த மேகம் அந்த மருதநலத்தை சூழ்ந்திருக்கிறது. இப்படி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த மருதநலத்தை மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவள் இந்த மீனாட்சி அம்மை அப்படின்றார். அதாவது ஈரேழு உலகங்களையும் ஒரு சேர ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு சக்தி படைத்தவளாக அவள் இருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்க்கத்தை ஆட்சி செய்யக்கூடியவள், பெரும் பரப்பை கொண்ட இந்த கடலை ஆட்சி செய்யக்கூடியவள், அது மட்டும் இல்லாமல் எல்லா திசைகளிலும் தன்னுடைய அந்த மீன் கொடியை பறக்கவிட்டு கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மன்னனாக விளங்கக்கூடிய மதுரை மன்னன் இருக்கா இல்லையா, அந்த மதுரை மன்னனுடைய மகளாக வளரக்கூடியவள் இந்த மீனாட்சி அம்மை. அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி அம்மையை பார்த்து சொல்கிறார், மீனாட்சி அம்மையை வருக வருக, நீ தான் எல்லா உலகங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவளாக இருக்கிறாய். இருந்தாலும் கூட இந்த பூலோகத்திலே பிறந்து பாண்டியனுடைய மகளாக வளர்ந்து கொண்டிருப்பவளே, வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் வரும்படியாக அழைக்கிறார். அடுத்து நான்காவது பாடல். இந்த பாட்டில் விநாயகப் பெருமானுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது விநாயகப் பெருமான் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசில் தன்னுடைய அன்னையிடமிருந்து பாலை குடித்து, அது மட்டும் இல்லாமல் வாயினுடைய கடை வாயில் ஒழுகும் வெள்ளை அருவி போல் அந்த பால் ஒழுகும்படியாக இருந்து, நிலவை சொரியும் கிம்புரி பூன் அணிந்த தந்தங்களினால், அதாவது அவர் யானையுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவர், அந்த யானையுடைய வடிவத்தின் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தந்தம் இருக்கு இல்லையா, அந்த தந்தத்திலே கிம்புரி பூன் அணிந்த தந்தங்களினால் மலையை இடித்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படி அவர் மலைகளை இடிக்கும்போது அந்த மலைகளுடைய அந்த துகள்கள் எல்லாம் அந்த தந்தத்தில் படுமா, அது எப்படி இருக்கா, செந்தூரத்தூளை போல இருக்கிறது. செந்தூரத்தை அணிந்தது போல அந்த தந்தத்திலே அந்த மண்ணுடைய துகள்கள்லாம் படிந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏழு கடல்களையும் பெரிய கையால் முகந்து குறைத்து பின் மத நீரினால் நிறைத்து அப்படின்னு பாடுறார். அதாவது ஏழு உலகங்களையும் அள்ளி பருகியவர், அதை கலக்கியவர் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளைவுற்ற சந்திரனை அங்குச படை என்று கூற வானத்து உச்சியை துதிக்கையால் தடவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய அந்த யானை போன்ற தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துதிக்கை இருக்கு இல்லையா, அந்த துதிக்கையானது வளைந்த சந்திரனை போல அங்குச படை போல அமைந்திருக்கிறது, அது இங்கிருந்து வானத்தையே தடவும்படியாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பாடுறார். அது மட்டும் இல்லாமல் அந்த முகபாடம், யானைன்னா முகப்பாடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முகபாடம் எப்படி இருக்குதான், நட்சத்திரங்களாகிய முத்துக்களை பதித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்.
அதே போல ஏழு முகில்கள் என்ற கூட்டங்களை நெற்றியில் சுற்றியும் அணிந்திருக்கிறார் அந்த விநாயக பெருமான் என்று பாடுகிறார். அதாவது விநாயக பெருமானுடைய அந்த இளமை கால தோற்றத்தை எல்லாம் பாடுறார். சின்ன குழந்தையில் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை தான். ஆனாலும் கூட அந்த குழந்தை ஏழு மலைகளையும் தகர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய துதிக்கை இருக்கு, அது வானத்தினுடைய உச்சியை தடவக்கூடியது என்று பாடுகிறார். அப்படி மதம் பொருந்திய சிறிய கண்களையும் பெரிய கொலை தொழிலையும் உடைய இளைய பிள்ளையாரையே பெற்றெடுத்த பெண் யானையே வருகவே. ஏன் யானையை ஒப்பிட்டு சொல்கிறான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது விநாயக பெருமான் என்கிற அந்த யானை உருவத்தை உடைய அந்த குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண் யானையே என்று இங்கே மீனாட்சி அம்மையை புகழ்ந்து பாடுகிறார். அப்படிப்பட்ட கற்பக கடாவியில் கடம்பாவி புளிய கயற்கண் நாயகியே வருக வருக என்று அந்த மீனாட்சி அம்மையை வரவேற்று அந்த மீனாட்சி அம்மன் குழந்தை வருக வருகன்னு கூப்பிட்டு அழைக்கிறார் குமரகுருபரர். இது நான்காவது பாடலுடைய பொருள். அடுத்தது ஐந்தாவது பாடல். இந்த பாட்டில் சிவபெருமானுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரனும் அதே போல் தலையில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியும் எப்படி நிறம் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தேன் நிறைந்த தாமரை மலர் போன்ற பொன்மயமான சிறிய பாதங்கள். யாருடைய பாதங்கள்னால் மீனாட்சி அம்மையுடைய பாதங்கள். அந்த தாமரை பூ போன்ற அந்த பாதங்களில் பூசிய செம்பஞ்சு குழம்பு, அதாவது செந்நிறமான வண்ணப்பூச்சி, அது இருக்கு இல்லையா, அந்த செந்நிறமான அந்த வண்ணப்பூச்சி இருக்கே, அது சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரன் மீது படுகிறது. ஏன் படுது அப்படின்னா, அந்த பார்வதி தேவியுடைய கோபத்தை போக்குவதற்காக, ஊடலை தீர்ப்பதற்காக சிவபெருமான் வேண்டி நிற்கிறார். அப்படி வேண்டி நிற்கும்போது பார்வதி தேவியால் அவருடைய சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரன் மீது அந்த செம்பஞ்சு குழம்பு படுகிறது. அதனால் அது என்னது, சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லல, சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியும் கூட சிவப்பான நதியாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய மகுடமான சடையிலே பாதத்தின் சுவடு அழ பச்சை நிறமுள்ள பூங்கொம்பு என்று பாடுகிறார். இப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய சடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய கங்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கங்கை நதியினுடைய நிறமாற்றத்தையும் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய பிறைச்சந்திரனுடைய நிறமாற்றத்தையும் பாடுறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த சோலைகள்லாம் வந்து எவ்வளவு அற்புதமான மரங்களை உள்ளடக்கிய சோலைகளாக இருக்குது அப்படின்றத பாடுறாங்க. எப்படி பாருங்கள், ஒளியுடைய நட்சத்திரங்கள் நடக்கின்ற பெரிய வானத்தில் செல்லுகின்ற தெய்வத்தன்மையுள்ள ஐராவதமாகிய யானையின் முதுகில் வீற்றிருக்கின்ற இந்திராணிக்கும், அதாவது தேவலோகத்தை சார்ந்த இந்திராணி இருக்காங்களே, அந்த இந்திராணி என்ன பண்ணுவாங்க, வானத்தில் ஐராவதம் என்கிற அந்த யானையின் மீது அமர்ந்து பயணம் போவாங்க. அது தெய்வத்தன்மையுள்ள யானை, அதனால் வானத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அப்படிப்பட்ட அந்த யானையின் மீது செல்லக்கூடிய இந்திராணிக்கும் கூட வெண் கவரி வீசுவதைப் போல மிக பிரம்மாண்டமாக இங்கே பச்சை நிறமான கமுகு மரங்கள், பாக்கு மரங்கள்லாம் வளர்ந்திருக்கின்றன அப்படின்றார். மேலே வானத்தில் போகிற இந்திராணிக்கு கூட இங்கிருந்து காற்று தரக்கூடிய மரங்கள் இருக்குது, அவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன மரங்கள்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறமுள்ள கமுகு மரங்கள், அதாவது பாக்கு மரங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனம் கமழக்கூடிய அற்புதமான பூக்கள் நிறைந்த சோலைகள் இங்கே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலைகளை சூழ்ந்திருக்கின்ற கடல் பகுதி இங்கே அழகாக காட்சி தருகிறது. இப்படிப்பட்ட கடல் சூழ்ந்த, சோலைகள் சூழ்ந்த இந்த நகரத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் பாண்டிய மன்னன். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னனுடைய மகளாக வளர்பவளே மீனாட்சி அம்மையே, வருக வருக, கற்பக்கடாவியில் கடம்பாவி புளிய கயற்கண் நாயகியை வருக வருக என்று மீனாட்சி அம்மையை குமரகுருபரர் அன்போடு அழைக்கிறார். இதுவரைக்கும் பார்த்த இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் நீங்கள் கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிற்றிலக்கியங்கள் குறித்த ஒரு வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள்.
நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.